ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். 2 கேரட், 20 பீன்ஸ், 1 உருளைக்கிழங்கு, 1 கப் ஃப்ரெஷ் பீன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலையும் எடுத்து வச்சுருக்கேன். 3 கப் ரைஸை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ½ ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ½ ஸ்பூன் மிளகு, 1 சாதிப்பத்திரி. இது எல்லாத்தையும் ஒரு பேனில் குறைவான சூட்டில் வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிலிருந்து 1 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதும் இப்போ இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரை இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதிலிருந்து 1/2 வெங்காயத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக சேர்க்கறதுக்காக இப்போ இதில் நம்ம 1 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பீஸ் ஸ்டார் அனைஸ், 2 பீஸ் பிரெஞ்சு லீஃப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே புதினா இலைகளையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரை இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1 தக்காளி பழம், இது கூடவே கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு நல்லா மசிஞ்சதும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த விஜிடபிள்ஸை இதில் சேர்த்துடலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். விஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் விஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து இதை லோ ஃப்ளேம்லேயே 10 மினிட்ஸ் வந்து நம்ம வேக விட்டுறலாம். மூடி போட்டு மூடி இதை லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் இதை வேக விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த 1 கப் தண்ணி வந்து கொஞ்சம் வத்திருக்கு. வத்தி இந்த காயெல்லாம் 1¼ வாசி வந்து வெந்திருக்கு. இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துடலாம். நான் 1 கப் ரைஸுக்கு 1½ கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 கப் ரைஸுக்கு நான் 4½ கப் தண்ணி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்துட்டேன். இப்போ வந்து 3½ கப் வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் இந்த டைமில் நம்ம உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எனக்கு கம்மியாக இருக்குது, ஸோ நான் 1 ஸ்பூன் உப்பு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு 5 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைத்தில் வந்து நம்ம இப்போ நம்ம ஊற வச்சுருந்த 3 கப் ரைஸை வந்து இதில் சேர்த்துடலாம்.
ரைஸை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி ஒரு 5 to 7 minutes வந்து இதை நம்ம வேக விட்டுறலாம். இப்போ ரைஸ் வேகட்டும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு 2 tablespoons வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இப்போ இதில் நம்ம ஒரு 10-12 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் பொன்னிறமாகிற வரை இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 7 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ இதை அடியிலிருந்து பொறுமையாக கிளறி விடுங்க. ரைஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸை சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 20 minutes வந்து இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த ஹோல் வழியாக நம்ம ஆவி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் கிராம்பு எடுத்து இந்த ஹோலில் வச்சிடலாம். ஆவி வெளியே போகாமல் இருக்கும். பார்த்து கவனமாக வைக்கணும், ஏன்னா அந்த ஆவி வந்து கையில் படும்போது கை வந்து சுடும். இப்போ 20 minutes அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்ததால் பிரியாணி நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு காம்பினேஷனாக நான் வெங்காய சம்பலும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.